வணக்கம். இது லெஹங்கா மாடல் ஃப்ராக்கு, எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் துணி பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பின்பகுதி எடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த லைனிங் பீஸையும் துணி நல்ல துணி ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் நாட் எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த நாட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சிடணும். வச்சுட்டு இந்த மேலே வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக தையல் போட்டு இதை சுற்றி இப்போ 1/2 இன்ச் அளவு தையல் போடணும். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக போடணும். ஏன்னா இப்போ ஜிப்பு வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஃபினிஷிங்கை நம்ம ஜிப்பு வச்சுனா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்காது, ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ நான் தையல் போட்டு பிரிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேல் தையல் போடணும். மேல் தையல் போட்டுட்டு இது லைட்டாக திலகம் ஷேப்பில் கேட்டிருக்காங்க. பேக் சைடு அந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போது இதுக்கும் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், தையல் போட்டேன். இதே சேம் இன்னொன்றும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போது ஜிப்பு வைக்கணும். ஜிப்பு வந்து இது இன்னசபிள் ஜிப்பு. இந்த ஜிப்பை வந்து இன்னசபிள் ஜிப்பு வச்சா நம்ம ஜிப்பு வைக்கிறது அந்தளவுக்கு தெரியாது, ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஜிப்பு வந்து நான் உள் பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக முனையில் மடிச்சுக்கினேன். மடிச்சுட்டு ஜிப்பு ஒட்டி வச்சு தைக்கிறேன். இதே சேம் நீங்கள் வந்து தையுங்க. ஒரு சைடு தைச்சிட்டேன், இன்னொரு சைடு தைக்கிறேன். இப்போ நான் தைச்சி முடித்தேன். ஜிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னசபிள் ஜிப். இது வந்து அந்தளவுக்கு தெரியாது, துணியோட மேட்சிங்காக இருக்கும். இப்போது வந்து ஜிப்பை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும், உள்ளுக்கா உள் பகுதி. இப்போது அதுக்கு மேலே நம்ம மேல் தையல் ஒன்று போடணும். ஜிப்பு வச்சதுக்கப்புறம் மேல் தையல் போடணும். போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், கவனிச்சிங்கன்னா. ஓகே, இப்போ அது முடிஞ்சிச்சு. பேக் சைடு இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி லைனிங் தைச்சி திருப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு மேல் தையல் போடணும். மேல் தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பின்பகுதியும் அந்த முன்பகுதியும் எடுத்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கை ரெடி பண்ணிவிட்டு கை லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு கை இப்போது இந்த பாடி பக்கத்தில் கை ஜாயின் பண்ணணும். ஷோல்டரில் வச்சு பார்த்து ஈவனாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது சொல்கிறேன், இழுத்து பிடிக்காமல் கையை அழகாக வச்சு வச்சு தெய்யுங்க. சுருக்கங்கள் வராது, ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ரெண்டு தையல் தான் போடணும். இப்போ கை ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்னொரு கை. ரெண்டு கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் கைக்கு வந்து அதுக்கு முன்னாடி கையை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாட் எடுத்துக்கலாம். நாட் இந்த மாதிரி நாட் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி போடுறது செய்கிறதுன்னா, உயரம் 5 இன்ச்சுக்கு அகலம் வந்து 3 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வளைவாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனிங் பீஸை ஒன்று எடுத்துக்கணும். லைனிங் பீஸையும் நல்ல பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அர்க்கட் ஒன்று போட்டுணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல் தையல் போடுங்க. இப்போது ஜாயின் பண்ணிட்டேன். நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நாட்டு வச்சிங்க, சுங்கு வச்சிங்கன்னா, நாட்டில் சுங்கு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் கையை மார்க் பண்ணிவிட்டு கையை அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணி இடுப்பு பகுதிக்கு ஃபுல் ஜாயிண்ட் இல்லாமல் இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் கிட்டக்க வச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். அதே சேம் இந்த பக்கம் கையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி கிட்ட வரைக்கும் தையல் போட்டு வச்சுக்கிறேன். இடுப்பு பகுதி ஃபுல்லாக போடக்கூடாது, போட்டு வச்சிட்டேன். இப்போ இதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழ்ப்பகுதி மேல் பகுதி முடிஞ்சதால் இப்போ கீழ்ப்பகுதியை எடுக்கணும். எடுத்து இந்த ஸ்கர்ட்டை எடுத்து, இது வந்து ஆன்லைன் ஷாப்பில் வாங்கியிருக்காங்க ஸ்டிச்சர்னு சொல்லிட்டு, அது ஸ்டிச் பண்ணாமல் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சுனா நார்மலாக வந்து கட்டிங் எதுவும் இல்லாமல் சும்மா நார்மல் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கர்ட்டு மட்டும் ஜாயின், லெஹங்கா மாடல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருசாக இருந்ததால் இதை நம்ம எப்படி கட் பண்ணாமலே, நம்ம அவங்க இடுப்பு வந்து 28 சைஸு, அது எப்படி கட் பண்ணாமலே நம்ம வந்து இதை வந்து இடுப்புக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கிறதுன்னா, இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் வந்து 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி பிடிச்சிருப்பாங்க 1/2 இன்ச் அளவு விட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 இன்ச்சு தேவைப்பட்டால் இன்னொரு 3/4 இன்ச் கூட நம்ம பிடிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு இப்போ வந்து 28 சைஸ்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சை விட்டுட்டு 15 15 15 30 ரெண்டு பகுதி, ரெண்டு பகுதி இருக்குது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு பகுதியிலையும் 15 15 சொல்லிட்டு எடுத்துக்கணும். இதே சேமில் இப்போ ரெண்டு பகுதியும் அளந்து ஒரே சேம் மாதிரி 15 15 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லைனிங் பீஸ் இருக்கும், அதே ஜாயின் பண்ணணும். இப்போ ரெண்டு ஸ்கர்ட்டும் ரெண்டு பகுதியும் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஒரே சேமாக இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் வச்சு அளவு சேமாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்போ லைனிங்கை ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணுறேன். லைனிங்னா காட்டன் பீட்டு, காட்டன் துணி போடக்கூடாது, கிரேப் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கிரேப் கிளாத்து, உள்ள லைனிங் வந்து கிரேப் கிளாத்து. இதில் வந்து ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மேல் டாப் வந்து மேல் நல்ல துணியை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே அரைஞ்சி அரைஞ்சி பிடிச்சோம். அப்போ ஏன் கிரேப் உள்ளே இருக்க லைனிங் மட்டும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம நான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன மடிப்பாக டாட்டா பிடிச்சி பிடிச்சிருக்கேன், கவனிச்சா தெரியும். அதை பிடிச்சா ஜாயின் லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் பகுதி ஸ்கர்ட்டு, அது பேக் சைடு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றே வச்சுக்கணும், வச்சு சேமாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே டாப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அந்த டாப் அளவு ஓகேவா, ரெடியாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போது அந்த டாப்பையும் இந்த பாட்டத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ரெண்டு, நம்ம நார்மல் மேக்ஸியில் வந்து ஒரு பகுதி ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி ஒரு சைடு ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிட்டு தான் இரண்டாவது இப்போ இன்னொரு சைடு வந்து ஓப்பனாக வச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல் தையல் போடுவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இது ரெண்டு சைடும் ஓப்பன், இடுப்பு பகுதியில் டாப்பு இடுப்பு பக்கத்தில் ரெண்டு சைடும் ஓப்பன் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் தனித்தனியாக பாட்டமாக ரெண்டு தான் தனித்தனியாக தைச்சிட்டு தான் ரெண்டு சைடும் நம்ம தையல் போடணும். இப்போ நான் ஈவனாக வச்சு தையல் போட்டுக்கிறேன்.
தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தைங்க. எப்போவுமே ரெண்டு தையல் தான் போடணும். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கையெல்லாம் பிடிச்சி ஜாயின் பண்ணி இடுப்போடு வச்சுருப்போம். இப்போ இடுப்பு பகுதியும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இந்த இடுப்பு பகுதியை ஈவனாக வைக்கிச்சு, ஈவனாக கரெக்டாக இருக்குது. ஃபினிஷிங் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தைக்கும் போது கூட கரெக்டாக தைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். தைச்சா நல்லா ஒழுங்காக பொறுமையாக நிதானமாக தைச்சா. இப்போ ரெண்டாவது தையில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு தையல் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு தையல் ரெண்டாவது தையில் போடுறேன். போடும்போது இப்போ இந்த அந்த ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு மார்க் பண்ணி இடுப்பு பிடிச்சி வச்சுருக்கல, அதை ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணிக்கணும். இன்ச் டேப் வச்சு அளந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வந்துடணும், ஈவனாக வரணும். வந்ததுக்கப்புறம் நான் அந்த லைனிங் கிளாத்தையும் நல்ல துணி கிளாத்தையும் ஒன்றா வச்சு கொஞ்சம் தூரம் சின்னதாக டிஸ்டன்ஸை வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் நல்ல பக்கம் மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் தையல் போடணும். ரொம்பவும் அந்த கிரேப் துணியை வந்தாங்க லைனிங் கிரேப் லைனிங்கே நகர்த்தக்கூடாது, லிமிட்டாக வச்சு நகர்த்தேன். இது தனியாக தையல் போடணும். போட்டுட்டு கடைசியில் ஈவனாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம முன்னாடி மேலேயும் ஈவனாக நல்லாயிருக்கும். இழுத்து பிடிச்சா கீழே மே ஏற்ற இறக்கமாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு லைனிங் கிரேப்பை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இன்னொரு தையல் மூணாவது தையில் வந்துடுச்சு. இப்போது வந்துட்டு அதே மாதிரி இடுப்பு பொருளில் வந்துட்டு இப்போ கிரேப் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்து நிதானமாக தையுங்க. இப்போ லைனிங் பீஸையும் தைச்சு முடிக்க போகிறேன். இப்போ லைனிங் முடிச்சுட்டு இதே சேம் மெத்தட் அந்த சைடும் ரெண்டு சைடும் அந்த மாதிரி தைக்கணும். இதே சேம் மெத்தடில் நீங்கள் இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி இங்கேயும் ஒரு தையல் நான் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த தையல் போட்டு ஜாயின் பண்ணும். இப்போ ஜாயின் பண்ணி பொறுமையாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்ல பக்கத்தில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது லைனிங் கிட்ட கிரேப்பை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுங்க. இப்போ திரும்பவும் ஜாயின் பண்ண தையல் போட்டு இப்போ இந்த கிரேப்பை ஜாயின் பண்ணுற லைனிங்கை. கிரேப் துணி வந்து இழுத்து பிடிச்சா சுருக்கங்கள் ரொம்ப அதிகமாக வரும். அதை வந்து ரொம்ப பக்குவமாக பொறுமையாக வச்சு தைங்க. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக. இப்போ முடிச்சிட்டேன். இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக தைச்சி தைச்சி போடுங்க. வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் இதை கற்றுட்டு தைச்சி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இப்போது ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ எல்லா அளவும் ஃபினிஷிங் ஓவர், எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கற்றுட்டு நல்லா லாபம் சம்பாதிக்கலாம். நன்றி.